கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 23:10 அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு சகோதரி தன் பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் என்னிடம் கண்ணீரோடு பகிர்ந்து கொண்டு, யோபுவை போல என்னாலும் எனக்கு வேதனைதான், யோபு பாடு அனுபவித்து கஷ்டப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம் போல, நானும் வாழ்நாளெல்லாம் கண்ணீரில்தான் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம்தான் என்றார்கள். பிரியமானவர்களே, யோபு என்றென்றும் கைவிடப்பட்டாரோ? கர்த்தர் யோபுவை விட்டு நிரந்தரமாக விலகிவிட்டாரோ? இல்லை, இல்லவே இல்லை. கர்த்தர் தன் மகிமையின் தரிசனத்தை யோபுவுக்கு தந்தார். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது என்று மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவருக்கு தந்தறினார். அவர் இழந்து போன அனைத்தையும் இரட்டத்தனையாய் திரும்ப பெற்றார். 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் அவருக்கு பிறந்தார்கள். அதற்கு பிறகு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டார். தேவ பிள்ளைகளே, உங்கள் துயரங்கள் எல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல, அவைகள் சீக்கிரத்திலே ஓடி மறையும். கர்த்தருக்கு முன்பாக உங்கள் கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை அப்படியே அவர் விட்டு விடுகிறவர் அல்ல. சில சமயத்தில் அவர் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தம் சோதித்தாலும் திராணிக்கு மேலாக நம்மை சோதிப்பவர் அல்ல. அவர் நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்துவார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். நாம் அவரை விசுவாசிப்போம். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர், நீர் உம்முடைய பிள்ளைகளை சோதனையின் வழியில் நடத்தினாலும் அவைகள் எங்களை முழுகி விடாதபடி கரம்பிடித்து எங்களை ஆறுதல் படுத்துகிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோபுவுக்கு நீர் சோதனையை அனுமதித்தாலும் அவர் உத்தமத்து நிமித்தம் அவருக்கு இரட்டிப்பான நன்மைகளை நீர் தந்தீரே. உம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் சோதனையெல்லாம் ஜெயித்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்து ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.